வணக்கம் அன்பு சொந்தங்களே, இன்னும் ஒரு இப்போது 2.0 செய்திகளில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. டி எம் கிருஷ்ணா, கர்நாடக இசைக்கலைஞர், ஏசியாவின் நோபல் என்று சொல்லப்படக்கூடிய மெகசேசே விருதை பெற்று சென்னைக்கு திரும்பியவுடன் அவரை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. மெகசேசே விருதை பெற்று ஏற்புரை மணிலாவில் அவர் வழங்கிய போது சொன்ன அதே விஷயங்களை தான் மீண்டும் சொன்னார். ஆர்ட்டுக்கும் லைஃபுக்கும், கலைக்கும் வாழ்வுக்கும் இடையே ஒரு இடையறாத தொடர்ச்சி இருக்க வேண்டும், இரண்டுக்கும் சம்பந்தம் இருக்க வேண்டும். ஒரு அழகான சங்கீதத்தை கேட்கிறோம், அது நம்மை தொடுகிறது, ஆனால் அது நம்மை மாற்றுகிறதா, நம்மை செயல்பட வைக்கிறதா என்பது மிக முக்கியமானது என்பது அவருடைய கருத்தாக இருக்கிறது. 40 வயதான டி எம் கிருஷ்ணா பல கேள்விகளை இந்த சமூகத்தை நோக்கி எழுப்புகிறார், பல மாற்றங்களுக்கு வழிகூறுகிறார் என்பதன் அடிப்படையில் ஏசியாவின் நோபலான மெகசேசே விருது அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. வில்சன் என்கிற இன்னும் ஒரு கர்நாடகத்தைச் சேர்ந்த இந்தியருக்கும் இந்த விருது இந்த ஆண்டு வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் இந்தியாவில் மனிதர்களே மனித கழிவுகளை அகற்றுகிற அந்த கொடுமை இருக்கக்கூடாது என்பதற்காக நீண்ட காலமாக போராடி உழைத்து வரக்கூடிய நபர் பெஸ்வாடா வில்சன் என்கிற அவருக்கும் டி எம் கிருஷ்ணாவுக்கும் இந்த விருது வழங்கப்பட்டிருக்கிறது. டி எம் கிருஷ்ணாவை பொறுத்தவரையில் ஒரு நல்ல புத்தகத்தை நீங்கள் படிக்கிறீர்கள், அந்த புத்தகம் நல்ல கருத்துக்களை சொல்கிறது, அந்த கருத்துக்களை நீங்கள் கேட்டுவிட்டு அந்த புத்தகத்தை மீண்டும் அலமாரியில் மூடி வைப்பதால் எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்கள் படித்துவிட்டு அதனை உங்கள் வாழ்வுக்கு எடுத்து செல்வதிலும் வாழ்வில் அமல்படுத்துவதிலும் தான் அந்த மாற்றம். கலைக்கும் வாழ்வுக்கும் இடையே ஒரு இடையறாத தொடர்ச்சி, ஒன்றுக்கொன்று சம்பந்தம் இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய மெகசேசே விருது ஏற்புரையிலும் கூட இதைத்தான் சொல்லி இருக்கிறார். எப்படி கர்நாடக சங்கீதமானது ஒரு பொதுவான கலை அம்சமாக இருக்கிறது, அதில் பல்வேறு சமூகங்களுடைய பங்களிப்பு இருக்கிறது. கவிக்கு அப்துல் ரஹ்மான் சொல்லும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லுவார், கர்நாடக சங்கீதத்தில் 35 ராகங்கள் முஸ்லிம்களால் இயற்றப்பட்டவை, பாகீஸ்வரி ராகம் உட்பட. அப்படி இருக்கும்போது கர்நாடக சங்கீதம் என்பது பிராமண சமூகத்துக்கு மட்டுமே உரியது என்று அதனை ஒரு குறுகிய வட்டத்திற்குள் அடைத்து அவர்கள் மட்டுமே அதை பாட வேண்டும், அதை பெர்ஃபார்ம் பண்ண வேண்டும், அரங்கேற்ற வேண்டும் என்கிற ஒரு பவராக அதை மாற்றுவது, ஒரு கல்ச்சரை, ஒரு கலாச்சார வடிவத்தை, வெளிப்பாட்டை, உணர்வுகளின் வெளிப்பாட்டை, மக்களின் வெளிப்பாட்டை ஒரு அதிகார மையமாக மாற்றுவது என்பது தவறான ஒரு விஷயம். அந்த தவறுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்துதான் இன்றைக்கு டி எம் கிருஷ்ணா உலகளவிய அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறார். இது மிக முக்கியமானது. ஏனென்றால் எந்த ஒரு கலை வடிவமாக இருக்கட்டும், தொழில் வடிவமாக இருக்கட்டும், அங்கு அதிகமதிகமான மக்கள் வர வேண்டும், அங்கு ஒவ்வொன்றும் ஜனநாயகப்படுத்தப்பட வேண்டி இருக்கிறது. 120 கோடிக்கும் அதிகமான மக்கள் வாழக்கூடிய நமது தேசத்தில் பல்வேறு தொழில்களிலும் என்ட்ரி பேரியர், பிசினஸ் ரீதியாக உருவாக்கப்படக்கூடிய மாடர்ன் என்ட்ரி பேரியர்ஸ் இருக்கிறது, நவீன கால என்ட்ரி பேரியர்ஸ். 20 ஆண்டு காலமாக சன் நெட்வொர்க் தமிழக ஊடக பரப்பில் வேறு யாரும் செய்தி ஊடகங்கள் வரக்கூடாது என்று உருவாக்கிய என்ட்ரி பேரியர், அது பிசினஸ். இன்றைக்கு ஒரு பிசினஸ் லாங்குவேஜில் சொன்னால் அந்த என்ட்ரி பேரியரை உருவாக்குகிறார்கள். அதற்கு முன்பு வேறு சமூகங்கள் படிக்கக்கூடாது, வேறு சமூகங்கள் வாய்ப்புகளை பெறக்கூடாது என்று உருவாக்கப்பட்ட பல என்ட்ரி பேரியர்ஸ் இன்றைக்கும் இருக்கின்றன. அதன் ஒரு தொடர்ச்சி தான் உயர்கல்வி நிறுவனங்களில் ரோஹித் வமில்லா போன்றவருடைய தற்கொலைகள் அதை தான் காட்டுகின்றன. அவருக்கு பல 10 மாதங்களுக்கு மேலாக அவருக்கு அந்த ஸ்டைபண்ட் கிடைக்காமல் இருந்தது.
ஹாஸ்டலை விட்டு துரத்தப்பட்ட இது போன்ற இந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷனல் டிஸ்கிரிமினேஷன் ஒரு நிறுவனமாக ஒரு பவராக சேர்ந்து கொண்டு மற்றவர்களை உள் அனுமதிக்காமல் இருப்பது என்பது இந்தியாவில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இந்தியாவில் விளையாட்டு போட்டிகளில் நாம் திறமைகள் வெளிப்படவில்லை என்று சொன்னாலும் சரி, அரசியலில் புதியவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றாலும் சரி, இது எல்லாவற்றிற்குமே கர்நாடக இசையில் புதியவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றாலும் சரி, எல்லாவற்றுக்குமே ஒரே விதமான மனநிலை, நாம் ஆதிக்கம் செலுத்த வேண்டும், ஏகபோகமாக ஆட்சி செலுத்த வேண்டும், ஏகபோகமாக இதனை கட்டுப்படுத்த வேண்டும் என்பது போன்று இதற்கு எதிரான டி எம் கிருஷ்ணாவுடைய போராட்டத்திற்கு இன்றைக்கு ஒரு சர்வதேச அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. இதை வைத்து நான் தொடர்ந்து இந்த விஷயங்களை பேசுவேன் என்று அவர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியானது ஆதமிந்த மகன் அபு என்கிற சலீம் அகமது என்பவர் இயக்கிய அந்த திரைப்படத்துடைய திரையிடல் வெளியீட்டு விழா. அந்த திரையிடலில் அவர் பங்கேற்று அந்த திரைப்படத்தை பற்றியும் எப்படி ஒரு கலை என்பது எல்லோருக்குமானதாக எல்லோரையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் என்கிற தனது கருத்தையும் டி எம் கிருஷ்ணா பகிர்ந்து கொண்டார். டி எம் கிருஷ்ணாவுடைய இந்த பங்களிப்பு கர்நாடக சங்கீதத்தை மேலும் ஜனநாயகப்படுத்தும். அது மட்டுமல்ல, அவருடைய இந்த அங்கீகாரம் என்பது மேலும் அவருடைய செயலுக்கு ஊக்கம் தரும் என்பது தமிழ்நாட்டுக்கு மகிழ்ச்சியான செய்தி. தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் உலகிற்குமே மகிழ்ச்சியான செய்தி. இன்னும் ஒரு இப்போது 2.0 செய்திகளில் விரைவில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.